புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழ்நாடு ஒரு தேர்தலை சந்திக்க போகிறது. அந்த தேர்தலின் முக்கியத்துவம் என்ன? எப்பொழுதும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வரும். நமக்கு பிடித்தவர்களுக்கு வாக்களிப்போம், நமக்கு பிடிக்காதவர்களை தோற்கடிப்போம். பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்பது நம் விருப்பத்தின் பெயரில் வருவதல்ல. ஏனென்றால் இது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு சார்ந்த நிகழ்ச்சி அல்ல. இது நாட்டினுடைய அடுத்த 5 ஆண்டையும் அதற்கு அடுத்த பல்லாண்டுகளுக்கான போக்கையும் முடிவு செய்ய வேண்டிய ஒரு தேர்தல். அப்படிப்பட்ட ஒரு தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தேர்தலில் நிற்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு நாம் வாக்களிக்க வேண்டும். ஏன் என்பதற்கு இன்றைக்கு திராவிடர் கழகம் நிறைவேற்றிய ஒற்றை தீர்மானம் அத்தனை செய்திகளையும் கொண்டதாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை இன்று காலையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் ஐயா அவர்கள் ஒவ்வொரு கருத்தையும் சொல்லி பாராட்டி உரை நிகழ்த்தினார்கள். இனியும் அதை இன்னும் விளக்கமாக மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லவிருக்கிறார்கள். அன்புக்குரிய தமிழர்களே, நாம் ஒன்னே ஒன்னு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாட்டில் வந்து வாக்கு கேட்பவர்கள் 2 விதமான முழக்கத்தை நம் முன்னால் வைக்கிறார்கள். ஒன்று, உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு உறுதி செய்யப்படணும், நம்முடைய அரசு பள்ளிகளில் படிப்பவர்களுடைய எதிர்காலம் நம்ம நினைவில் இருக்கணும், தமிழ்நாட்டில் படிக்கிற தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த நாட்டினுடைய வேலைகளில் 75% ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும், உறுதி செய்யப்பட வேண்டும், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், மாநில உரிமையை நாம் மத்திய அரசிடம் இருந்து மீட்க வேண்டும். இதெல்லாம் செய்வதன் மூலமாக நம்முடைய குழந்தைகள் நல்ல விதமாக வளருவார்கள், படிப்பார்கள், வேலை பார்ப்பார்கள். இன்றைக்கு எப்படி உலகம் முழுக்க தமிழ்நாட்டிலே இருந்து பணியாற்றுகிறவர்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்களோ, நம்ம நினைச்சு பார்த்திருக்க முடியாத அந்த சாதனையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் செய்து காட்டிய அந்த தொழில்நுட்ப கல்லூரிகள் மூலமாகத்தான் இவ்வளவு பேர் படித்து வேலை பார்க்கிறோமே, அதனுடைய தொடர்ச்சி நடக்க வேண்டுமா இல்லையா? நம்முடைய பிள்ளைகள் ஏன் நாங்கள் நீட் தேர்வு நீட் தேர்வு என்று அலறுகிறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு தேர்வு எழுத முடியாதா? முடியும். ஆனால் 100,000 பேர், நான் குறைவாகத்தான் சொல்லுகிறேன், 100,000 பேர் நீட் தேர்வு எழுதுகிறார்கள் என்றால் அந்த 100,000 பேரும் நாம நீட்ல பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சா அவங்க பிளஸ் 2 மதிப்பெண்ணை பத்தி கவலையே பட வேண்டாம்.
அவங்க பிளஸ் டூவுக்கு படிக்கிறதை விட அதிகமாக நீட் தேர்வுக்கு படித்து கொண்டிருப்பார்கள். அப்படி படிக்கிறவர்கள்ல 1,03,000 பேருக்கு தான் தமிழ்நாட்டில் மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைக்கும். மீதி இருக்கிற 97,000 பேருக்கு அவர்கள் மதிப்பெண் குறைந்து விட்டால், பிளஸ் டூ மதிப்பெண் குறைஞ்சா எந்த கல்லூரியிலையும் இடம் கிடைக்காது, எல்லா இடத்துலையும் பின்னாடி போயிடுவாங்க. அந்த மாணவர்களை 2 தேர்வுக்கு ஒரே நேரத்தில் எழுத வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தேவையில்லாத மன உளைச்சல். இதனைத்தான் திராவிடர் கழகம் தெரு தெருவாக பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் திமுக ஆட்சி அமைத்தால் முதல் சட்டமன்ற கூட்டத்திலேயே நீட் தேர்வை ஒழிப்பதற்கான சட்டம் இயற்றப்படும் என்று வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்களும் நீட் தேர்வை ஆதரிக்கவில்லை என்றுதான் அஇஅதிமுகவின் முதல்வரில் இருந்து மற்ற அமைச்சர்கள் அத்தனை பேரும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் மத்திய அரசை விட வேகமாக நீட் தேர்வுக்கு அவர்கள் பயிற்சி கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஏன் இந்த இரட்டை வேடத்தில் நம்முடைய பிள்ளைகளை அலக்கழிக்கிறீர்கள் என்கிற எங்களுடைய அந்த கோரிக்கையை, ஆதங்கத்தை, தமிழ்நாட்டு பெற்றோர்களுடைய வேதனையை நாங்கள் மாற்றுவோம் என்ற அந்த அறிக்கைக்காக தமிழ்நாட்டில் பிள்ளைகளை பெற்று படிக்க வைக்கிற பெற்றோர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும். இரண்டாவது, தமிழ்நாட்டுக்குள் வேலை வாய்ப்பு என்பது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உறுதி செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க வடநாட்டுக்காரர்களுடைய சந்தையாக மாறியிருக்கிறது. ஒன்று, தமிழ்நாட்டில் இனிமே எந்த ஊர்லேயும், அது முதல்ல சென்னையாக இருந்தது, மன்னடி, பொரசவாக்கம், சவுகர்பேட்டை அப்படி ஆரம்பித்தது, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் அப்படி வந்தது. இப்போ தஞ்சாவூர், கும்பகோணம், மாயவரம் எந்த ஊரும் மிச்சம் கிடையாது. ஒரு வீடு கட்டுவதற்கான கட்டுமான பொருள் அத்தனையும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே விற்பனை செய்கிற வணிக சந்தை வடநாட்டுக்காரர்களுடையது. தமிழ்நாட்டில் ஒரு இளைஞன் ஆட்டோ ஓட்டணும்னு சொன்னால் அவர்கள் சொந்தமாக ஆட்டோ வாங்கி ஓட்ட வேண்டும் என்றாலும் சேட்டு மனசு வச்சாதான் ஓட்ட முடியும். அத்தனையும் அவர்கள் வசம் உள்ளது. இந்த தொழிலை, வணிகத்தை எப்படி அவர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்களோ, அதற்கு அடுத்த கட்டமாக வேலை வாய்ப்பிலும் அவர்களை உள்ளே விட்டு தமிழே படிக்காதவர்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கலாம் என்கிற சட்டத்தை இந்த அதிமுக அரசு உருவாக்கி இருக்கிறது. அதை மாற்றி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலையை உறுதி செய்வோம் என்கிற அந்த பாதுகாப்பு நமக்கு வேண்டியிருக்கிறது. இந்த முழக்கங்கள் நமக்கு தேவையா? இல்லை, நீயும் நானும் இந்து, ஆனால் எனக்கு 10% இடஒதுக்கீடை எடுத்துக்கொள்ளுவேன், உன்னுடைய இடஒதுக்கீட்டை தோற்கடிப்பேன், உனக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் அது தகுதி திறமை போய்விட்டது, எனக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் தகுதி திறமை வாழ்கிறது என்று நம்முடைய படிப்பை, வேலையை திருடி நம்மை கல்வி இல்லாதவர்களாக ஆக்குகிற அந்த கும்பல்தான் நீயும் நானும் இந்து என்கிற போர்வையில் நம்மிடம் வருகிறது. அவர்களால் களவாடப்பட்ட கல்வி யாருடைய கல்வி? இந்த நாட்டில் இந்துக்கள் என்று சொல்லுகிற பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கல்வி. 10 லட்சம் மாணவர்களுடைய ஸ்காலர்ஷிப் பறிக்கப்பட்டதே, அந்த 10 லட்சம் பேர் யார்? அவர்களுடைய ஜாதி சர்டிபிகேட்டில் இந்து என்றுதான் இருக்கிறது, அவர்களுடைய ஸ்காலர்ஷிப் தான் பறிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நண்பர்களே, தமிழ்நாட்டை ஒரு மதவெறி கலவர கட்சியிடம் அடகு வைக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு நாம் வாக்களித்தால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நாம் அமைதியாக வாழ்கிறோமே, இந்த அமைதி பறிபோய்விடும். கழகங்கள் வேண்டாம் என்று சொல்கிறவர்கள், இந்த நாட்டை கலவர பூமியாக மாற்ற திட்டமிடுகிறவர்கள், நமக்கு கழகங்கள் வேண்டுமா, கலவரங்கள் வேண்டுமா என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தல் இது. ஒன்றுமில்லை, அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாட்டில் கருப்பின மக்கள் மீது வெறுப்பு வளர்க்கப்பட்டது,
அவர்களை குற்றவாளிகளாகவே ஆக்கினார்கள். ஒருவர் தோல் கருப்பாக இருக்கிறது என்கிற காரணத்தினால் அவர்கள் குடும்பமே குற்றம் செய்கிற குடும்பமாக இருக்கும். அவர்கள் பரம்பரையே போலீசுக்கும் மற்றவர்களுக்கும் அடிபணிந்து வாழ வேண்டும் என்ற நிலை அமெரிக்காவில் இருக்கிறது. அந்த நிலையை மதத்தின் பெயரால் இங்கே உருவாக்க நினைப்பதுதான் RSS BJP பரம்பரைகள். அதே கருத்தை ஜாதியின் பெயரால் மொழியின் பெயரால் உருவாக்குகிறவர்கள்தான் அந்த சிந்தனையின் அடியாட்கள். அவர்கள் வேறு பெயர்லே மாறு பெயர்லே வருவார்கள். இஸ்லாமியர்கள் வாழலாம், ஆளக்கூடாது. இந்த நாட்டிலே வேறு மொழி பேசுகிறவர்கள் வாழலாம், ஆளக்கூடாது. அவர் வரக்கூடாது, இவர் வரக்கூடாதுன்னு ஆளுக்காள் தாசில்தார் ஆபீஸை விட பெரிய ஆபீஸ் நடத்தி இவர் தமிழரா இல்லையா அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கே கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் ஜாதி மத வெறி இந்த மண்ணிலே வளர்ந்தால் என்ன ஆகும்? அந்த மண் அமைதியாக வாழ முடியுமா? சிறுபான்மையாவது பெரும்பான்மையாவது யாரும் அமைதியாக வாழ முடியாத சூழ்நிலையை கலவரங்கள் மூலமாக நடத்தி காட்டிய அந்த பிஜேபியினுடைய சுவடு கூட தமிழ்நாட்டில் படாமல் இருப்பதுதான் நண்பர்களே நமக்கு பாதுகாப்பு, நம்முடைய மக்களுக்கு பாதுகாப்பு, அமைதியான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்றால் இந்த தேர்தல் தான் அதற்கான சரியான நேரம். ஏனென்றால் வளைத்து பிடித்த மலைப்பாம்பு இரையை பாதி வாயிலும் பாதி வெளியிலுமாக வைத்துக் கொண்டிருப்பதை போல அஇஅதிமுகவை வைத்துக் கொண்டிருக்கிறது. அது விழுங்குமா துப்புமா என்பது வேறு செய்தி. ஆனால் அடுத்து மலைப்பாம்புக்கு இரையாக போவது யார்? அதற்கு பிறகு நாம் அதை விட்டு வைக்கலாமா என்கிற கேள்வி நம் முன்னால் நிற்கிறது. அந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டி இருப்பதனால் நம்மை காத்துக்கொள்ள, நம் தலைமுறையை காப்பாற்ற, நம் குழந்தைகளுடைய கல்வியை வேலையை காப்பாற்ற நாம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களிப்போம். திராவிடம் வெல்லும், திராவிடம் வெல்லும், திராவிடம்தான் வெல்லும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.